ओम श्री साई राम श्री सत्य साई कल्पद्रुवम नित्य पारायणम इंद्रिय पगुदिल नाम केटकुम अष्टोत्तिरम ओम श्री साई भक्त प्रियाय नमः साई राम ओम श्री साई राम ओम श्री साई भक्त प्रियाय नमः பக்தர்களுக்கெல்லாம் பிரியமான ஸ்ரீ சாயிக்கு எங்கள் நமஸ்காரம் பக்தருக்கெல்லாம் பகவான் பிரியமானவர் அவர்கள் பகவானை பக்தியுடன் பிரார்த்தனை செய்கிறார்கள் ஆனால் உண்மையான பக்தன் யார் பகவான் யாருடைய பக்தியை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்தான் பக்தர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார் யோமே பக்த சமே பிரியஹ என்றால் யார் என்னுடைய பக்தரோ அவர் எனக்கு பிரியமானவர் இதன் அர்த்தம் பக்தருக்கு பகவான் எப்படி பிரியமோ அப்படி பகவானுக்கு பக்தர்கள் பிரியமானவர்கள் பகவான் பாபா பிறந்ததிலிருந்தே எல்லோருக்கும் பிரியமானவர் இந்த பூமியில் பிறவி எடுத்த பிறகு ஈஸ்வரம்மா சுப்பம்மா லக்ஷ்மம்மா இவர்கள் மூவரும் முதலில் பகவானை தரிசித்தவர்கள் அப்பொழுதிலிருந்தே இந்த திவ்ய பாலகன் அவர்களுக்கு பிரியமுள்ளவனானான் சிறு வயதிலேயே பெரிய அக்காவின் செல்லம் அந்த சகோதரி சிறுவன் சத்யாவின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வாள் சற்று வளர்ந்த பிறகு தேவைப்பட்டவர்களுக்கு உணவும் உடையும் கொடுத்து பாலசத்யா அவர்களுக்கு பிரியமானவனானான் புட்டபர்த்தியில் தன் தோழர்களுடன் பண்டரி பஜன் மண்டலி நிறுவி சத்யநாராயணன் தன் நண்பர்களுக்கு மட்டுமல்ல அக்கம் பக்கத்து கிராமத்தில் உள்ள எல்லோருக்கும் பிரியமுள்ளவனானான் அவரிடம் கவர்ந்து இழுக்கும் தன்மை இருப்பது போல் தோன்றியது ஆனால் இறைவன் பூமியில் அவதரித்த பிறகு உண்மையான பக்தர் சுவாமிக்கு அவருடைய தாத்தா திரு கொண்டமராஜுதான் சுவாமியின் தெய்வீகம் அவருக்கு முதலிலேயே தெரிந்துவிட்டது சொப்பனத்தில் தரிசனம் தந்த சத்யபாமாவின் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் இவர் என்பதை புரிந்து கொண்டார் பாலசத்யாவின் குணத்தை கண்டு அவர் இவரை சின்ன குரு என்பார் அவருடைய எல்லா தோழர்களும் அவரை குரு என்றே அழைக்கலானார்கள் கிராமத்து ஜனங்கள் அவரை பிரம்ம ஞானி என்றே கூப்பிடுவார்கள் அவதாரம் எடுப்பதற்கு முன்னாலேயே சுவாமியின் மகிமை அக்கம் பக்கத்து கிராமங்களுக்கும் பரவிவிட்டது பகவான் பாபா தனது அவதாரத்தை அறிவித்த பிறகு அவருடைய புகழ் எங்கும் பரவியது தூரத்திலிருந்து மக்கள் தங்களுடைய ஆசைகளுடனும் மன விருப்பங்களுடனும் புட்டபர்த்திக்கு வந்து பகவானின் பக்தர்களானார்கள் பக்தர்களுக்கு பிரியமான சுவாமி அவர்களுடைய ஆசைகளை எப்படி பூர்த்தி செய்கிறார் என்பதை பற்றிய ஒரு நிகழ்வு சுப்பம்மாவுக்கு சுவாமியிடம் அளவு கடந்த பிரியம் அவள் மரணத்தை சந்தித்த பொழுது சுவாமி புட்டபர்த்தியில் இல்லை இரண்டு நாள் சுப்பம்மாவின் உடல் அப்படியே வைக்கப்பட்டிருந்தது ஆனால் அவளின் முகத்தில் உயிர் களை குறையவே இல்லை சுவாமி கொடுத்த வாக்கின்படி அவர் அங்கு வந்தார் வந்ததும் சுவாமி தன் இனிய குரலில் சுப்பம்மா நான் வந்துவிட்டேன் என்று சொல்லி அழைத்தார் சுப்பம்மா மெதுவாக கண்களை திறந்தார் சுவாமி சுப்பம்மாவுக்கு அளித்த உறுதியின்படி விபூதியை வரவழைத்து அவள் கையில் கொடுத்தார் பிறகு தனது கையால் சுப்பம்மாவின் வாயில் புனிதமான நீரை ஊற்றினார் இரண்டையும் அருந்திய பிறகு அவள் நிம்மதியாக உயிர் நீத்தாள் 100 வயதுடைய திரு கொண்டம்மா ராஜுவின் ஒரே ஆசை மரண காலத்தில் தன் பிரியமான பகவான் தன் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான்
அவருடைய அந்திம காலம் வந்தது. அப்பொழுது அவர் ஈஸ்வர அம்மாவிடம், என் அந்திம காலம் வந்துவிட்டது என்று கூறினார். ஈஸ்வர அம்மா அவருக்கு துளசியும் தண்ணீரும் எடுத்து கொடுத்தார். ஆனால் கொண்டமராஜு அவரை தடுத்தார். அப்பொழுது சுவாமி அங்கு வந்தார். தாத்தாவின் ஆசைப்படி சுவாமி அவருக்கு தண்ணீர் அருந்த கொடுத்தார். சுவாமி கொடுத்த தீர்த்தத்தை முதலில் சுவாமி அருந்திய பின் பிரசாதமாக தனக்கு தரும்படி வேண்டினார். சுவாமி தன் பிரியமான பக்தரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அப்படியே செய்தார். சுவாமி கொடுத்த தீர்த்தத்தை அருந்திய பின் அவர் தன் உடலை நீத்தார். பக்தர்களுக்கு பிரியமுள்ள சுவாமி தன் பக்தர்களின் இதயபூர்வமாக செய்யும் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களை உயர்த்துகிறார். ஓம் ஸ்ரீ சத்ய சாய் நாதார்பணமஸ்தூ.